பொண்ணுங்கிட்ட எப்படி ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுறது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். ஃபைன் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சிங்கிள் பசங்க யாரோ உங்களுக்கு எந்த தோழியும் வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணுறதுக்கு ஆள் நினச்சிங்க அப்படின்னா கவலைப்படாங்க. பசங்க நமக்குள்ள தான் விஷ் பண்ணிக்க வேறு வழி என்ன இருக்குது? ஓகே, நான் விஷ் பண்ணுறேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஃபைன், ஸோ டாப்பிக்கில் போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எப்படி ரொமான்டிக்னு சொல்லி சொல்லித்தரேன். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பொண்ணுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணாலும் அவன் மதிக்க மாட்டான். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் போய் எக்ஸாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போட்ட போய் நீங்கள் ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணிட்டு உங்கள் லவர்ட்டையும் உங்கள் க்ரஷ்டையும் நீங்கள் ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணிட்டு இல்லை அவனை கண்டுக்கவே இல்லை லவ் குரூப்ரோ நீங்கள் சொன்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வராதிங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா ரோட்டில் இருக்கீங்க, ரோட்டில் வந்து ஒரு அழகான ரொம்ப அழகான மாடல் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு நார்மல் காய், மீன்ஸ் அந்த மாடலுக்கு வந்து உங்கள் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல ஜோக்கு போய் அவன்கிட்ட சொன்னால் கூட சிரிக்க மாட்டான், பிகாஸ் அவளுக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கிளியராக புரியுதா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆர் இன்ட்ரெஸ்ட் கம்மியான பொண்ணுங்கிட்ட போய் ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் ஓகே மேக்ஸிமம் அந்த பொண்ணுங்களை வந்து உங்களை விட்டு விலகி தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவளை ரைஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத போன்ற போய் ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணிட்டு ஓகே அப்புறம் ஒர்க் ஆகலன்னு சொல்லி வராங்க, கொலை பண்ணிவிடுவே உங்களை. ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து எப்படி ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் ஐடியா என்னது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேர்ட்ஸ். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பசங்க ஓகேவா பொண்ணுங்களை எதை வச்சு, பொண்ணுங்க மேலே எதை வச்சு அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா லுக்ஸ், விஷுவல்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொண்ணு அழகாக இருக்கா அந்த பியூட்டி வச்சு தான் பசங்க வந்து பொண்ணுங்க மேலே அட்ராக்ட் ஆவாங்க. பட் பொண்ணுங்க எதை வச்சு பசங்க மேலே அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா வேர்ட்ஸ். ஓகே, ஒரு எந்த வேர்டை நீ ஒரு பொண்ணை பேசும்போது யூஸ் பண்ணுற, ஓகேவா என்ன ஸ்டைலில் யூஸ் பண்ணுற, அதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுற, ஓகேவா என்ன டொனால்ட்டி யூஸ் பண்ணுற, ஓகே என்ன பேசிங்கில் யூஸ் பண்ணுற, புரிதா உங்களுக்கு? நீ எப்படி பேசுகிறங்கிறதா பொண்ணுங்களை ரொம்ப ரொம்ப செடியூஸ் பண்ணும். அது ஒன் ஆஃப் த மெயின் செடியூசிங் பாயிண்ட். சரியா? அதனால நீங்கள் வந்து பழைய ஓகேவா செடியூசர்ஸ், வேர்ல்டோட டாப் செடியூசர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்னோவா, டான் ஹுவான், ஓகே லார்ட் பைரான், இவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களாம் ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருப்பாங்க. பட் அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா கிரேட் டாக்கர்ஸ், பேசுகிறதுல வந்து லெஜெண்டரியாக பேசுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் எல்லா பொண்ணுங்களும் ஓகேவா ஓகே அவங்க மேலே ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்க. பேசுகிறது வந்து பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மீன்ஸ் நான் வேர்ட்ஸை சொல்கிறேன், புரிதா உங்களுக்கு? அதனால தான் முன்னாடி சொல்லியிருந்தேன், பொண்ணுங்களுக்கு கதை சொல்கிற வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பொண்ணுங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்க நினைக்கோங்க. மேலே லைக் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஃபைன். ஸோ வேர்ட்ஸ் வச்சு எப்படி பொண்ணுங்கிட்ட எப்படி ரொமான்டிக்காக இருக்குங்க பற்றி இதில் பார்ப்போம். சரியா? ஸோ சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன், உன்னோட எக்ஸசிவான லவ்வை நீ வந்து வேர்ட்ஸில் காமிச்ச அப்படின்னா பொண்ணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ஒரு மூவி பார்த்தேன், எப்போ பார்த்தேன் தெரியல, நீ ரொம்ப சாச்சுன்னு நினைக்கிறேன், பட் அந்த சீன் மட்டும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அந்த சீன் என்னது அப்படின்னா, ஒரு கப்புள்ஸ், சரியா இங்கிலீஷ் படம் நினைக்கிறேன், ஓகேவா செக்ஷுவல் செக்ஸ் பண்ணிட்டு வந்து அப்படின்னா பெட்டில் படுத்திருப்பாங்க, ஓகே லவ்வில் படுத்திருப்பாங்க, ஓகேவா லவ்வில் ரொம்ப ஹக் பண்ணி படுத்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயின்க்கு வந்து அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஏக்கம் இருக்கும், ஓகேவா நம்ம பார்ட்னர் வந்து நம்ம கூட நல்லா செக்ஷுவல்ஸ் நல்லா சந்தோஷம் என் கூட படுத்திருக்காங்க. பட் என்னது அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம அழகு போயிடும், அப்போயும் வந்து நம்ம கூட சந்தோஷமாக நம்ம செக்ஷுவலாக ஓகேவா லவ்வபிளாக இருப்பாங்களாங்கிறது அவங்களுக்கு டவுட் இருக்கும். சரியா? ஸோ வந்து அவள் வந்து அப்படின்னா அந்த பார்ட்னர் கேட்பா, ஓகே நாளைக்கு எனக்கு வயசானாலும் எனக்கு வயசானாலும் நீ வந்து என் கூட சந்தோஷமாக செக்ஷுவலாக ஓகே லவ்வபுளாக இருப்பியான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு அவன் சொல்லுவான், அட் 95 ஓகே ஐ ஃபக் யூ லைக் த ஃபஸ்ட் டே ஐ மெட் யூ அப்படின்வான். ஓகேவா? அவன் என்ன சொல்லுன்னா, உனக்கு 95 வயசு ஆகுது, அப்போ வந்து நான் உன்னை எப்படி ஃபக் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நான் எப்படி ஃபக் பண்ணுவேன் அப்படி தான் உன்னோட 95 வயசுலேயே நான் ஃபக் பண்ணுவேன் அப்படின்வான். இது ஜென்ரலாக இதாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இது வந்து செக்ஷுவலி ரொமான்டிக். ஓகே, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் உன்னை மெட் பண்ணும்போது உன் மேலே நான் எவ்வளோ லவ்வபுளாக எவ்வளோ பேஷனேட்டாக ஓகே உன் மேலே எவ்வளோ இதாக உன் கூட செக்ஷுவல் வச்சுக்கிட்டனோ அதே மாதிரி தான் நீ 95 வயசில் நீ எவ்வளோ கிளவியாக இருந்தாலும் எவ்வளோ அக்லியாக இருந்தாலும் அப்பயும் அதே பேஷனட்டோட அதே லவ்வோட ஓகேவா அதே எக்ஸசிவான ஓகே உன் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் உன்னை நான் செக்ஸ் வச்சு உன் கூட செக்ஸ் வச்சுக்கு வேணும். இதை சப்டெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, உன் மேலே அன்லிமிட்டெட் லவ்வாக நான் கடைசி வரையும் இருப்பேங்கிறான். கம்ப்ளீட் ரொமான்டிக், இது கம்ப்ளீட்லி இது செக்ஷுவலி ரொமான்டிக், பட் இதான் ரொமான்டிக். புரிதா உங்களுக்கு மேட்ரு? அன்லிமிட்டெட் லவ்வை வேர்ட்ஸில் காமிக்கிறான். ஓகேவா? வேறு சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள், உங்கள் லவ்வர் இருக்காங்க, ஓகே நீங்கள் உங்கள் லவ்வர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து உன்னே லவ் பண்ண மாதிரி இது வரையும் எந்த பொண்ணு, மேபி ஓகே செகண்ட் லவ் தேர்ட் லவ் இருக்கும், ஸோ உன்னே லவ் பண்ண மாதிரி இது வரையும் எந்த பர்சனையுமே லவ் பண்ணல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் ரைட்டா. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் உன்னை லவ் பண்ண மாதிரி யாருமே லவ் பண்ணுறேன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. உங்களோட எக்ஸசிவ் லவ்வை ஓகே அன்லிமிட்டட் லவ்வை நீங்கள் வேர்ட்ஸில் காமிக்கிறீங்க. இது கம்ப்ளீட் பொண்ணுங்களை சர்வீஸ் பண்ணுது, கம்ப்ளீட் ரொமான்டிக். புரிதா உங்களுக்கு?
ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா, நீங்கள் வந்து வேர்ட்ஸில் வந்து எப்படி ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னா, உங்களோட கம்ப்ளீட் அன்லிமிட்டட் லவ்வை நீங்கள் வேர்ட்ஸில் காமிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப அவங்கள செட்யூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட்ல வேர்ட்ஸை காமிக்க முடியும் அப்படின்னா ஃபைன், நீங்களாம் எதாவது வேர்ட்ஸை போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் செகண்ட் லைன் சொன்னேன் இல்லை, ஓகேவா, நான் அது வரையும் ஓகே உன்னை லவ் பண்ண மாதிரி யாருமே லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் ரொமான்டிக்கான டோனில் சொன்னீங்கன்னா போதும், அது ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். சரியா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்டு, ரொமான்டிக் போயம்ஸ் அண்ட் ரைட்டிங் லெட்டர்ஸ். சி கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா, ரொமான்டிக் போயம் இந்த கவிதை சொல்கிறது வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப ரொமான்டிக். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, லார்டு பைரன் சொல்லி ஒரு ரொமான்டிக் போயட், ஓகேவா, பழசு பழையாள், ஓகேவா, அவர் எழுதுகிற போயத்தை படிச்சுட்டு பொண்ணுங்க வந்து அவர் மேலே பைத்திய மாதிரி பா நாய் மாதிரி அலைவாங்களா, பிகாஸ் அந்த ரொமான்டிக் போயம்ஸ்லாம் அவ்வளவு சொடியூஸ் பண்ணுமா, அது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குமா. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொமான்டிக் போயம்ஸ் வந்து ஓகே உங்கள் லவ்வர்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஓகே ஒரு கவிதை சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப அவங்கள செடியூஸ் பண்ணும். ஓகேவா, உடனே சம் பீப்புள் நினைக்கலாம் என்ன அப்புறம் ஓகேவா, டுவெண்ட்டி செஞ்சுரியில் இருக்கும் இப்போ வந்து கவிதை சொல், ஓகேவா லெட்டர்ஸ் ரைட் பண்ணு, பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கைஸ், நான் சைக்கலாஜிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் நம்ம லைஃப்பில் எது வந்தாலும் சரி, அது எப்பவுமே புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நியூவாக எக்ஸாட்டிக்காக இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட்லி அப்படின்னா நம்மளாம் ஓகேவா 90s கிட்ஸு, ஓகேவா ஆர் 2K கிட்ஸ் நம்ம பீப்புள் இருப்பீங்க. பட் 2009-10 என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலில் என்ன பண்ணுனா பெல் பாட்டம் பேண்ட்ஸு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், பிகாஸ் அப்போ தான் சுப்பிரமணியம் இருந்துச்சு. ஓகே, அந்த ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பசங்களுமே தெரியும். ஓகே, தெரியும் பெல் பாட்டம் பேண்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தாங்க, பெல் பாட்டம் பேண்ட்ஸு 80s ரைட்டா, அந்த மாடலை பிடிச்சி ஓகே 2009 உட்காந்து 2009-2002 பைத்திய மாதிரி வீட்டில் சண்டை போட்டு எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கணும், அப்படி தான் நான் போடுன்னு சொல்லி வீட்டில் எல்லா பசங்களும் சண்டை போட்டு போட்டுருந்தோம். ஏன் பழசத்துக்கு புதுசாக போட்டுட்ருந்தீங்க 2009? பிகாஸ் இட்ஸ் நியூ, இட்ஸ் எக்ஸாட்டிக். சரி, நான் பெட் கட்டி சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் இப்போ கிறிஸ்டோபர் நோலன் மூவி இன்செப்ஷன் நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னா உங்கள் மைண்ட் அப்படியே கம்ப்ளீட் ப்ளோனவே பண்ணிடும், பிகாஸ் இட்ஸ் நியூ, இட்ஸ் எக்ஸாட்டிக். இந்த மாதிரி படம் நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஓகேவா, இப்போ வேறு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் பார்க்குறீங்க, சரியா, பொன்னியின் செல்வன் புக்கு படிக்கிறீங்க, சரியா, ஏன் புக் பொன்னியின் செல்வன் கதை வந்து அப்படின்னா ஒரு 2000 செஞ்சுரிக்கு முன்னாடி உள்ள ஒரு உலகம் ரைட்டா. ஓகேவா, அந்த உலகம் ஏன் உனக்கு ஃபேசினேட் பண்ணுது, பிகாஸ் இட்ஸ் நியூ, இட்ஸ் எக்ஸாட்டிக். நீ அந்த உலகத்துக்குள்ள நீ இருந்ததே கிடையாது, அப்போ அந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக பார்க்கணும்னு தோணுது. நம்ம மதுரையில் இருக்கோம், சரியா, ஓகேவா, இப்போ நம்ம போய் நம்ம காஷ்மீரில் போய் பார்க்கும்போது அந்த உலகம் நியூவாக இருக்கும், எக்ஸாட்டிக்காக இருக்கும், புரியுதா உங்களுக்கு, நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேசினேட் ஆகும். பட் அங்கே இருக்கவனுக்கு பெருசாக தெரியாது, பிகாஸ் அங்கே இருக்கவனுக்கு நியூ கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வாட் எவர் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நியூவாக இருக்கும்போது, எக்ஸாட்டிக்காக இருக்கும்போதும், ஓகே நியூவாக இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாட்டிக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப அது வந்து புதுசாக இருக்கும், சரி, ரொம்ப நம்ம அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2K பொண்ணு, ஒரு 90s பொண்ணு என்ன அப்படின்னா, ஓகே மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, இப்போ 90s பொண்ணுங்க 2K பொண்ணுங்க என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி யாருமே அவங்க கவிதை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓகே மோஸ்ட்லி லெட்டர் சைட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன், பிகாஸ் அது கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து 80s பொண்ணுங்க அவங்களுக்கு மேபி இருந்துருக்கலாம், சரியா. ஸோ இப்போ என்ன அந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் லவ்வர்கிட்ட போய் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஓகேவா அவர்கிட்ட வந்து ஒரு போயமா, அவள் பிடிச்ச மாதிரி கவிதையா, ஓகேவா அவட்ட எழுதி கொடுத்து, ஓகே அவள் ஃப்ரீயாக விட்டுருங்க, அவளாக போய் தனியாக படிக்க விட்டீங்க, ஓகே அவளாக போய் தனியாக படித்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொமான்டிக்காக இருக்கும், பிகாஸ் அந்த மாதிரி உலகம் அவள் பார்த்தது கிடையாது. எந்த பையனை வந்து அவளுக்கு ரைட் பண்ண கிடையாது, போயம் சொன்ன கிடையாது, கவிதை சொன்ன கிடையாது, புரியுதா உங்களுக்கு, அந்த வேர்டு அவள் புதுசாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரொமான்டிக்காக இருக்கும், அவளை செடியூஸ் பண்ணும். ஓகேவா, இது செகண்ட் ஐடியா. ஒரே ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகே கவிதை சொல்லியிருக்கேன், லெட்டர் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன், பட் அதை பூமர் காயாக இருந்துட்டு பண்ணாதீங்க. இப்போ பூமர் காய்னா, பூமர் காய்னா என்ன, பழைய மென்டாலிட்டி உள்ள பையன், ஓகே அவனோட அவன் அந்த பொண்ணுட்டு பேசுகிறது, அப்ரோச் பண்ணுறது எல்லாமே அந்த பழைய மென்டாலிட்டியில் இருக்கும். ஓகேவா, இப்போ அதோட வந்து அவன் லெட்டர் ரைட் பண்ணார், கவிதை சொன்னால் கூட அதுவும் ரொம்ப பூமராக பண்ணுவான், ஓகே ரொமானிக்காக கூட இருக்காது, பழைய மென்டாலிட்டியில் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் நான் அப்படி இருக்க சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாடர்ன் காய் இருக்கு, கம்ப்ளீட் ஐம் ஃபக்கிங் மாடர்ன் காய், ஓகே அப்படி இரு, அதோட அவள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டான். ஓகேவா, அவட்ட போய் வந்து ஒரு ரொமான்டிக்காக லெட்டர் எழுதி கொடு, அவளை போய் தனியாக படிப்பான், ஓகே படிக்கும்போது ரொமான்டிக்காக ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக உங்களுக்கு செடியூஸ் பண்ணும், புரிஞ்சா டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா. நான் வந்து பூமர் காய் கிடையாது, ஓகேவா, நான் ஃபக்கிங் மாடர்ன் காய், சரியா, பட் நான் உனக்கு தர்றேன், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அவங்களோட அப்ரோச் என்னன்னா, அந்த பொண்ணை வாங்க போங்க கைண்ட் ஆஃப் அந்த பூமர் மென்டாலிட்டியாக இருக்கும், பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் தெரியாமல், அப்ரோச் பண்ண தெரியாமல் அந்த பூமர் மென்டாலிட்டியில் இருப்பாங்க, அது எப்படி பண்ணாங்க, சரியா. ஸோ தேர்ட் என்னது அப்படின்னா, சிங்கிங் அண்ட் டான்ஸிங், சரியா கைஸ், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லி ரொமான்டிக், சரியா. ஓகே, உங்கள் லவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஒய்ஃப்ட பேசிகிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு ரொமான்டிக்கான பாட்டு பாடுங்க, ஓகே எப்படி இருக்குன்னு கேளுங்க உங்கள்கிட்ட, ஓகேவா, நல்லா இருக்கடா சூப்பராகன்னா உனக்கு அதான் பாடுனேன்னு சொல்லுங்கள், கம்ப்ளீட்டாக ரொமான்டிக்காக இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து அவங்களை செடியூஸ் பண்ணும். ஓகேவா, உங்கள் ஒய்ஃப்ட லவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, சரியா, பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவும் சொல்லாங்க, டக்குன்னு போய் ஒரு ரொமான்டிக் பாட்டு போடுங்க, ஓகேவா,
அவங்க கையை பிடிச்சி அவங்க கூட டான்ஸ் ஆடாதீங்க. அந்த இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி அந்த ஸ்லோவாக அவங்க ஹிப்பை பிடிச்சிட்டு அவங்க ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படி டான்ஸ் ஆடுங்க, கிஸ் பண்ணுங்கள், ஐ லவ் யூ சொல்லுங்கள். கம்ப்ளீட்டாக ரொமான்டிக்காக இருக்கும், கம்ப்ளீட்டாக அவங்களை செட்யூஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ சிங்கிங் அண்ட் டான்ஸிங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ஓகே, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும், ஓகே, ரொம்ப அவங்கள செட்யூஸ் பண்ணும், சரியா? ஸோ மூணு ஐடியா சொல்லியிருக்கேன். ஒன்று அப்படின்னா வேர்ட்ஸில் வந்து உங்களோட அன்லிமிட்டட் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது ஈஸி சொல்லிடலாம், இல்லைனா நான் சொன்ன லைனை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது போயம்ஸ் ஆர் ரைட்டிங் லெட்டர்ஸ், சரியா? ஓகே, உங்களுக்கு எழுதுனா எழுதுங்க, மோஸ்ட்லி எழுத வராது யாருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேருந்து கூட காப்பி அடிச்சு கூட போட்டுக்கோங்க. தேர்ட் என்ன அப்படின்னா சிங்கிங் அண்ட் டான்ஸிங் வர்றதை பண்ணுங்கள், ஓகே. டான்ஸிங் சிம்பிள் தான், என்ன உங்கள் இங்கிலீஷ் படத்தில் லைட்டாக ரெண்டு இதாக இருந்தால் போதும், ஓகே. பட் சிங்கிங் மேபி சம் பீப்புக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க, சரியா? ஸோ இது மூணையும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.